முல்லத்தீவு மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வருகின்ற கனமழை காரணமாக முல்த்தீவு மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் முற்று முழுதாக நிறைந்து அதிக அளவில் வான் பாய்கிற நிலைமைகளில் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது முத்தையன்கட்டு குளம் நான்கு வான் கதவுகளும் இரண்டு அடி ஒன்பது அங்குளம் அளவில் திறக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு அடி வான் பாய்கிறது முத்தையன்கட்டு பேராறு முத்து விநாயகபுரம் பண்டாரவண்ணி வசந்தபுரம் மென்னக்கண்டல் ஆகிய கிராம மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் புதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான் வீதியில் மென்னக்கண்டல் பகுதியில் வெள்ள நீர் வீதியை குறுக்கருத்து பாய்வதனா வீதி போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது மதவளசிங்கன் குளம் இரண்டு அடி வான் கணக்கு அணி கிழக்கு முறைப்பகுதி மக்கள் அவதானமாக இருக்குமாறு தண்ணி முறிப்பு குளத்தி பகுதியில் உள்ள மக்களும் அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை விடவும் வட்டுவாகல் பாலத்தில் சேதம் ஏற்பட்டுள்ளமையா மக்கள் அவதானமாக பயணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ஓவனி குளம் பான் பாய்வதால் மாந்தை கிழக்கு பிரியசத்துக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பாலியார் பெருக்கடுத்து பாய்வதனால் சிராட்டி குளம் மக்கள் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் முல்லத்தே மாவட்டத்தில் துணுக்காய் ஆலங்குளம் கொக்காவில் வீதியில் மருதங்குளம் ஐயன் குளம் வான் பாய்வதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது முல்லத்தேவு மாவட்டத்தில் புளியமுனை விவசாய நிலங்களுக்கு மக்கள் செல்ல முடியாது வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் படகு சேவை மூலம் மக்கள் விவசாய நிலங்களுக்கு சென்று வருகின்றனர் மழை தொடர்ந்து பெய்து வருகின்ற நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளனர் இதேவேளை நேற்று மாலை நான்கு மணி வரையான தகவல் அடிப்படையில் முல்லத்தூர் மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு பிரே பிரிவிலேயே அம்பாள்புரம் கரும்புலியான் ஒட்டரத்தகுளம் நட்டாங்கண்டல் பாண்டியங்குளம் செல்வபுரம் பாலிநகர் சிராட்டிக்குளம் சிவபுரம் மூன்று முறைப்பு பூவரசங்குளம் விநாயகபுரம் ஆகிய கிராம அலுவலர் பிரிவைச் சேர்ந்த இருநூற்றி எண்பத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒட்டி சுட்டான் பிரிவில் மாங்குளம் பெனிக்கங்குளம் பண்டாரவண்ணி இந்துபுரம் தட்டையர்மலை புளியங்குளம் தச்சடம்பன் கூழாமுரிப்பு கனகரத்தினபுரம் காதலியர்சமனங்குளம் தட்டுவான் ஒட்டி

துணுக்காய் பிரேச செயலாளர் பிரிவில் அனிச்சங்குளம் உயிலங்குளம் தென்னியங்குளம் கோட்டை ஆலங்குளம் தேராங்கண்டல் கல்விளான் மெல்லாவி ஜோகபுரம் கிழக்கு புகழேந்தி நகர் பாரதிநகர் ஜோகபுரம் மேற்கு அம்பலப்பெருமாள் குளம் அமேதிபுரம் புத்துவட்டுவான் பழைய முருகண்டி ஐயன்குளம் துணுக்காய் ஜோகபுரம் மத்தி திருநகர் ஆகிய கிராம பிரிவைச் சேர்ந்த இருநூற்றி முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பிரேச செயலாளர் பிரிவில் புது மேற்கு தேவிபுரம் மாணிக்கபுரம் உடையார்கட்டு வடக்கு உடையார்கட்டு தெற்கு மற்றும் வள்ளிபுணம் ஆகிய கிராம அலுவலர் பிரிவை சேர்ந்த இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மொத்தமாக முல்லத்தீவு மாவட்டத்தில் ஆயிரத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி நானூற்றி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ பிரிவின் தகவல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டி சுட்டான் பிரேச பிரிவுக்குட்பட்ட புளியங்குளம் கிராம அலுவலர் பிரிவில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தோரு பேரும் பண்டாரவென்னி கிராம அலுவலர் பிரிவில் அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி ஒரு பேருமாக அறுபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி இருபத்தி இரண்டு பேர் பாதுகாப்பு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சிராட்டிகுளம் கிராம அலுவல் பிரிவில் அறுபத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் வசித்து வரும் நிலையில் குறித்த குடும்பங்கள் வெள்ளத்தினால் தொடர்புகள் எதுவுமின்றி நிற்கதியாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னர் மாவட்டத்தில் மூன்று பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து செல்வதனால் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலிபென் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்ற கூட சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் நான்கு பிரேச செயலாளர் பிரிவுகளில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக அறுநூற்றி முப்பத்தி குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் பிரிய செயலாளர் பிரிவில் நானூற்றி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நபர்களும் நானாட்டான் பிரேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நாலு நபர்களும் மாந்தை மேற்கு பிரேச செயலாளர் பிரிவில் நூற்றி எழுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி இருபத்தேழு நபர்களும் மடு பிரேச செயலாளர் பிரிவில் ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி பத்து ஒன்பது நபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் தற்போது நான்கு தற்காலிக நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மாந்தை மேற்கு பிரேசியலாளர் பிரிவில் உள்ள தேவன்பட்டி கிராமத்தில் மூன்று நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு நூற்றி முப்பத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி முப்பத்தெட்டு நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மடு பிரேசியலாளர் பிரிவில் உள்ள பெரிய பண்டிபிரிச்சான் கிராம சேவ் பிரிவில் முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி மூன்று நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான சமை உணவுகள் மற்றும் ஏனைய நிவாரண உதவிகளை பிரேச செயலகம் கிராம அலுவலக ஊடாக வழங்கி வைக்கப்படுகிறது இம்மக்களுக்கு மேலே அதிக உதவிகள் அப்பகுதிகளில் உள்ள இராணுவம் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களினால் உடனடியான தேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன மன்னர் மாவட்டத்தின் மூன்று பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து செல்வதனால் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனத்தத்தினால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன தற்போது அருவியாற்றின் நீர்மட்டம் உயர்வாக காணப்படுகின்றமையால் எதிர்வரும் நாட்களில் மழை பெய்யும் காரணத்தினாலும் ஆற்று வெள்ளம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தாழ்நில பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் அவதானத்துடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் அவ்வாறான அனத்த நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அனைத்த முகாமித்துவ நிலையத்தோடும் பிரேசு செயலாளர்கள் ஊடாகவும் வழங்கப்படும் அறிவுறுத்தலுக்கு அமைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் நீர்ப்பாசன திணக்கணும் தொடர்ச்சியாக நீர்மட்டங்களின் அளவு தொடர்பான பதிவுகளை உடனுக்குடன் வழங்கி வருகின்றார்கள் தற்போது மெல்பத்தோயாவின் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகிறது இதனால் குஞ்சுக்குளம் ஊடாக பாயும் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது செய்யும் மக்கள் அவதானத்துடன் செல்ல வேண்டும் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு துறையினரின் ஆலோசனைக்கு அமைவாக பிரயாணங்கள் பாதுகாப்புடன் முன்னெடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் கனமழை காரணமாக தம்பலகாமம் பகுதிகளில் பல தாழ்வான நிலப்பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது தொடர் அடைமழை காரணமாக அல்கிஸ்ட்ரா முதலாம் குறுக்கு தெரு வீதியானது நீரில் மூழ்கியுள்ளதுடன் இவ்விதி ஊடாக பயணம் செய்ய முடியாது என மக்கள் தெரிவிக்கின்றனர் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் இவ்வீதியை பயன்படுத்தி வருகின்றனர் வெள்ள நீரை வெளியேற்று ஏதாவது முறையான திட்டம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு அப்போது மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்